Hi, welcome to our channel Karaikal Foodie. If you are watching our first time, please subscribe. Press the bell symbol and press the bell. Then you will get the notification of our videos. Let's go to the recipe. First stuffing க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்தலாம் ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் chicken வந்து மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க chili powder 2 டீஸ்பூன் garam masala 1 டீஸ்பூன் coriander powder 2 டீஸ்பூன் மஞ்சள் 1/2 டீஸ்பூன் oil கேரட் 2 பச்சை மிளகாய் கொத்தமல்லி 1 டீஸ்பூன் ginger garlic paste தேவையான அளவு உப்பு இந்த ஆனியன் இந்த மாதிரி ரஃபா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க எடுத்து வச்சிருந்த மசாலாலாம் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொடியாக கட் பண்ண கேரட் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கன் பீசஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வேணா அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டஃபிங்க்கு தான் ஸோ வந்து டைரெக்டாகவே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுருவோம் ஒவ்வொன்றா போட்டு வதக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டைரெக்டாகவே அடுப்பில் வச்சிடலாம் மசாலா கொஞ்சம் கம்மியாக தெரியுது ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சில்லி பவுடரையும் சேர்த்துக்கிறேன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம் கடாயில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ இப்போ ரெடி பண்ண அந்த மசாலாலாம் அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம் ஆயில் ஹீட் ஆனோன்னு இந்த ரெசிபியோட கம்ப்ளீட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்னா போய் பார்த்துக்கோங்க ஸ்டேஜில் வந்து ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க ஆனால் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கலரி விடுங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் பாருங்கள் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு ஸ்டஃபிங் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ நம்ம இறக்கிடலாம் ஜாலர் பரோட்டா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஜாலர் கோலை வாங்கிக்கோங்க எட்ஜு வந்து ரொம்ப ஷார்ப்பாக சின்ன குட்டி ஹோலாக இருக்கும் இப்போ ஜாலருக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம் மைதா மாவு 1/4 கிலோ 1 முட்டை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஃபைனாக கரைச்சிக்கோங்க லம்ஸ் இல்லாமல் இல்லைன்னா வந்து ஜாலர் கோவலையில் வந்து போய் அடைச்சிக்கும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வந்து கரைச்ச மாவை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஏதாவது லம்ஸ் ஏதாவது இருந்தாலுமே இதில் ஸ்டே ஆகிடும் நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளூயிடான கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு கிடைக்கும் பாருங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமான ரேஞ்சில் இருக்கணும் ஜாலர் பரோட்டா வந்து சுற்றலாம் தோசைகள் வந்து ஹீட் ஆனோடனே அந்த மாவு வந்து அந்த கோவலுக்குள்ளே ஊற்றி வச்சுக்கோங்க ஜாலர் கோவலுக்குள்ளே ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் ஊற்றணும் இப்போ வந்து அது வந்து கிறிஸ்பாகிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குக் ஆனோடனே அப்படியே எடுத்துருங்க திருப்பி போடணுன்னா அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு 10 ஜாலர் பரோட்டாஸ் வந்து சுட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 பரோட்டாஸ் தேவைப்படும் இது சும்மாவும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும்
ஒரு மூணு முட்டை பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பரோட்டாஸும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்கை வந்து அது மேலே தடவி விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஒரு ஒரு லேயரும் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ செஞ்சு வச்சுருந்த மசாலாவையும் வச்சிடலாம். கீழே வந்து அஞ்சு பரோட்டாஸ் இருக்குது. மேலேயும் அஞ்சு பரோட்டாஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். இது மேலேயும் எக்கை வந்து தடவி விட்டுருங்க. அப்போ தான் மேலே உள்ள லேயர்ஸ் வந்து பிரியாமல் இருக்கும். தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் ஹீட் ஆனோடனே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த பரோட்டாஸை வந்து இப்போ மேலே போட்டுடலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணுன்ற அவசியம் இல்லை. கீழே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னா திருப்பி போட்டுடலாம். ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் என்ஸில் வந்து கிறிஸ்பாகும். இப்போ திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பீட் பண்ண எக்கை வந்து கொஞ்சம் மேலே விட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடும் பீட் பண்ண எக்கை கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் சைட்ஸில். ரெண்டு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.